யூடியூப் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் ரெட் பிக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரசியல்வாதிகளில் பலவிதம் உண்டு. கட்சிக்காரர்களும் பலவிதம் உண்டு. சிலர் தவறு செய்கிறார்கள், குற்றம் புரிகிறார்கள். அதனால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார்கள். அப்படி நீக்கப்படும் போது ஒரு சிலர், சரி நாம் தவறு செய்துவிட்டோம், ஆகவே இது நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தண்டனை தான், இனிமேல் நமக்கு அரசியல் வேண்டாம், இருப்பதை வைத்துக்கொண்டு அமைதியாக இருப்போம் என்று சிலர் முடிவெடுப்பார்கள். இன்னும் சிலர், சரி நம்ம இந்த கட்சியை விட்டு நீக்கிவிட்டார்கள், வேறு கட்சியில் போய் சேர்ந்து விடலாம், தொடர்ந்து அரசியல் நடத்தலாம் என்று முடிவெடுப்பார்கள். அதில் தவறேதும் இல்லை. வாழ்க்கை இருக்கின்ற வரை வாழ்ந்தாக வேண்டும். ஒரு கட்சியில் இல்லாவிட்டாலும் இன்னொரு கட்சியில் சேருவதில் தவறில்லை. இந்த கட்சியில் இனிமேல் அவர்களுக்கு இடமில்லை என்று நீக்கிய பின்பு வேறு கட்சியில் அவர்கள் போய் சேருவது தவறு என்று சொல்ல முடியாது. அப்படி முடிவெடுப்பவர்கள் ஒரு சிலர் உண்டு. ஆனால் இன்னும் சிலர் இருக்கிறார்கள், தவறு செய்து துரோகம் புரிந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பின்பும் அந்த கட்சியை சார்ந்தவர்களை விடாப்பிடியாக தொடர்பு கொண்டு, நாங்கள் மீண்டும் உள்ளே சென்று விடுவோம், நாங்கள் மீண்டும் செல்வாக்குடன் இருப்போம், இப்போது எங்களை பகைத்துக் கொண்டால் நாளை நாங்கள் மீண்டும் உள்ளே சென்ற பிறகு உங்களை பழிவாங்கி விடுவோம், ஆகவே எங்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்பவர்களும் உண்டு. அப்படி தலைமை மீதே சந்தேகம் வருகின்ற அளவுக்கு பேசுபவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அது மட்டுமல்ல, அத்தகையவர்களுடைய பேச்சை கேட்டு நம்பி அதன்படி செயல்படுகின்ற கட்சிக்காரர்களுக்கும் மன்னிப்பு கிடையாது. கழக உடன்பிறப்புகளே, நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும் சொல்லும் என்றுரைத்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் இதயங்கனிந்த நன்றியை தெரிவித்து அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகளையும் பொங்கல் நல்வாழ்த்துகளையும் தெரிவித்து அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். போன பிப்ரவரி மாசத்துல நீ எடுத்த முடிவு வந்து தவறுன்னு போன பிப்ரவரியில நீ எடுத்த முடிவு தவறுன்னு அன்றைய சூழ்நிலை அம்மா அவர்கள் எங்களுக்கு தாயாக, தெய்வமாக, தலைமையாக, உலகமாக, சுவாசமாக, உயிராக இருந்த அம்மா அவர்கள் பிரிந்ததற்கு பின்னாலே என்ன நடக்கிறது என்றே எங்களுக்கு தெரியவில்லை. என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. அந்த நிலையிலே, அந்த அதிர்ச்சியிலே இருக்கக்கூடிய நிலையிலே ஏற்படுத்த முடிவு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த நிலையை அனைவரும் ஏற்றுக்கொண்டு தான் இந்த நிலையை நாங்கள் தேர்தல் இருந்தீங்களா உங்களுக்கு தொடர்ச்சி தான், அதனுடைய தொடர்ச்சி தான். நாங்கள் வந்து அம்மாவுடைய அந்த இழப்புக்கு பின்னாலே அந்த அதிர்ச்சியிலிருந்து நாங்கள் வெளியே வரவில்லை. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அந்த நிலையில் இருந்தோம். இப்போது தெளிவாக இருக்கின்றோம். அம்மாவுடைய அரசு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் அனைவரும் ஒன்றை கொடுத்தோன்னு உறுதியாக அதிர்ச்சியில் இருக்கும் போது எடுக்கப்பட்ட முடிவுகள் அத்தனையும் தவறானதா ஆட்சியிலும் கட்சியிலும்? இல்லை, 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஒன்று சேர்ந்து அன்றைக்கு கூட்டப்பட்ட அந்த எடுக்கப்பட்ட முடிவுகள் அது சரியாக அமைந்திருக்குமானால் அதிலே எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை.